போச்சு போச்சு அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா போய் பார்க்க போகிறாங்க, எல்லாம் போச்சு. டாக்டர் ராஜ்குமார் கதி அவ்வளோதான். பூஜாவாலையும் ஒன்றும் காப்பாற்ற முடியாது, அவங்க அப்பாலையும் காப்பாற்ற முடியாது. மிச்ச டைமில் வாய்க்கிழியே பேசவே இல்லை. இப்போ ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்க வேண்டியது தானே? ஐயோ என்ன நடக்க போதோ, இவர் டாக்டர் அஞ்சலி போய் பார்த்தா என்ன நடக்குமோ, எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுன்னா டாக்டர் ராஜ்சேகருக்கு அது என்ன ஆறுது? அது ஆஷா கண்ணமா ஆயிடுச்சு. ஆஷா 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 என்னாச்சுமா உனக்கு? என்னாச்சு உனக்கு ஆஷா ஆஷா ஆஷா? என்ன பயந்துட்டீங்களா? இதே எங்க அம்மா பயந்தா என்ன ஆகும்? அங்கேருந்து ஓடி வந்துருவாங்க, அப்புறம் இங்கே இந்த டாக்டர் அங்கிள் அங்கே போனால் எங்கள் அம்மா பார்க்க முடியாது, அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ். வாங்க எங்கள் அம்மா கிட்ட போய் பண்ணுங்க. டாப் குட் வா வா வா. நம்பர் சொல் நம்பர் சொல். 419076. ஹலோ டாக்டர் அஞ்சலியோட ஹாஸ்பிட்டல் தானே? ஆமாம். நீங்கள் யார் பேசுது? டாக்டர் அஞ்சலி இருக்காங்களா? இருக்காங்க டாக்டர். யா உங்களுக்கு ஃபோன்? ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஹலோ டாக்டர், நாங்கள் டாக்டர் ராஜ்குமார் வீட்டிலேருந்து பேசுகிறோம். உங்கள் பொண்ணு ஆஷா ரொம்ப மயக்கமான நிலைமையில் இருக்காங்க. என்ன ஆஷா மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? யார் பேசுகிறீங்க? நான் பக்கத்து வீட்டிலேருந்து பேசுகிறேன். ஹலோ உங்கள் பேர் என்ன? ஹலோ டாக்டர் ராஜ்குமாருங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காரு. ஆஷாக்கு என்னாச்சு? ஐ டோன்ட் நோ. நான் இப்போ வீடு போய். ஆஷா கிளச்சு மேடம், இப்போ வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் அஞ்சலி இருக்காங்களா? இல்லையே. நீங்க யாரு? என் பேர் ராஜ்குமார். டாக்டர் ராஜ்குமார், பெங்களூர்ல இருந்து. அட உங்களுக்கு தான் எனக்கு தெரியுமே சார், அன்னைக்கு தான் நீங்க வந்தீங்களே. நான் டாக்டர் அஞ்சலியை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். அது என்னமா சார், நீங்க வரும்போதெல்லாம் மேடம் இங்க இருக்கிறதே இல்லை, இவ்வளோ நேரம் இங்க தான் சார் இருந்தாங்க. ஜஸ்ட் நான் இப்போ தான் வெளியே போனாங்க, நீ கூட அவங்கள பார்த்துருப்பீங்களே. டாக்டர் அஞ்சலி வருவாங்களா? இல்லை நிச்சயமாக வருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண பார்த்துட்டு போயிடலாம். தேங்க்யூ. டாக்டர் ராஜ்குமார் இருக்காரா? ஓ அவரோட உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். அவர் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காரு. ஏதா அர்ஜென்ட்டா சொல்லணுமா? இல்ல சும்மா தான், பரவாயில்ல. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓ ஷூர், வெயிட் பண்றேன். உட்காருங்க. நான் டீ காபி சாப்பிடுறீங்களா? இல்ல தேங்க்ஸ். சரி. கிராமா கிராமருக்கு 2 M வரணும். 1 M தான். இல்ல ரெண்டு. அஸ்வதி என்ன அஸ்வதி சொல்லு அவகிட்ட. அஸ்வதி அவங்களுக்கு தானே தெரியல. என்ன தெரியல? கிடையாது. அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்க. அம்மா 1 M தான். 2. 1 M தான். ஆஷா. ஹாய் மம்மி. ஹாய் ஆண்டி. ஹலோ டாக்டர். ஹலோ, உனக்கு என்னாச்சு? என்னாச்சா, என்ன சொல்றீங்க? இல்ல நீ என்ன மயக்கம் போட்டு விழுந்துட்ட, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கேன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை நான் கூட இப்போ தான் வந்தேன். நான் வரைச்ச ரெண்டு பேர் விளையாடிட்டு தான் இருந்தாங்க. ஏன் ஆஷா, நான் வரத்துக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா என்ன? ஆஷா கொண்டு இல்லை ஆண்டி, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி யார் சொன்னது டாக்டர்? இப்போ தான் ஒரு ஃபோன், அது வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணுன்னு சொன்னான். ஓ பக்கத்து வீடா? அப்போ நான் போய் பக்கத்து வீட்டில் விசாரிச்சுட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பக்கத்து வீட்டில் எந்த பொண்ணுமே இல்லையே, ஒரே ஒரு தாத்தா தான் இருக்காரு. ஏன் டாக்டர், நீங்கள் ஏதாவது ராங் காலை அட்டன் பண்ணிட்டீங்களா? இல்லை ஆஷா பேரை சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஆஷா டாக்டர் ராஜ்குமார் வீட்டிலன்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு யாரோ தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருப்பாங்க. மம்மி ஒருவேளை அப்பா அவங்கள பயமுத்தத்துக்காக சொல்லியிருப்பாங்களோ? தெரியல. சரி நாம வீட்டுக்கு. இருங்க இருங்க, அவ நல்லா தானே இருக்கா, நாங்கள் நல்ல விளையாடி தான் இருக்கோம், நீங்கள் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அவளை.
கொஞ்ச நேரத்துக்கு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். சரி நீ இங்கே இரு, ஆனால் சாயந்தரம் நான் கார் அனுப்புவேன். நம்ம கார்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் ஏறணும். ஓகே ஆ ஓகே அஸ்வதி. பாய் ஆண்டி. ஓகே டாக்டர் பாய். எங்க அம்மா அஸ்வதியோட அப்பாவை பாத்திருக்க மாட்டாங்கல்ல? கண்டிப்பா பாத்திருக்க மாட்டாங்க. பாவம் ஆஷாவோட அம்மா பயந்துகிட்டே போறாங்க. ஆமாப்பா, எங்க அம்மா முகத்தை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப பாவமாயிடுச்சு. ஏன்தான் போய் சொன்னோமுன்னு இருக்கு. என்ன பண்றது, ராஜ்குமார் அங்கிளுக்காக நான் போய் சொல்ல வேண்டியது இருக்கு. சரி, உங்க அம்மாவை பார்க்க முடியலன்னா எங்க அப்பா என்ன செய்வாரு? இங்க வந்துருவாருல்ல? அடடா அஸ்வதி, நல்ல கேள்வி கேட்ட. ஐயோ என்ன பண்றது, உங்க அப்பா அங்கேயும் கிளம்பிட்டா பரவாயில்ல, பட் டாக்டர் அஞ்சலிக்காக அங்கேயே இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாருனா? ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க? சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா கதை கந்தல். இப்ப என்ன ஆண்டி பண்றது? ஒன்னு செய்யலாம். என்ன, மறுபடியும் நான் மயக்க போட்டு விடணுமா? இல்ல நீ இல்ல. ஹலோ, டாக்டர் அஞ்சலியோட ஹாஸ்பிட்டலா? ஆமாங்க. அங்க ராஜ்குமார் ஒரு டாக்டர் வந்திருக்காரா? ஆ எஸ். ப்ளீஸ் சார், கிட்ட கொடுக்குறீங்களா? ஒன் மினிட், எக்ஸ்கியூஸ் மீ சார், கால் ஃபார் யூ. ஃபார் மீ? எஸ் சார். யாரு? யாரும் தெரியல. ஹலோ ஹலோ, அப்பா அப்பா. ஹலோ, டாக்டர் ராஜ்குமார் தானே? ஆமா. அஸ்வதியோட அப்பா டாக்டர் ராஜ்குமார் தானே? ஆமா. நீங்க? நான் காவியா பேசுறேன். ஓ ஹலோ கவியா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க வீட்ல இருந்தா பேசுறேன். இப்போ நீங்க இப்ப உடனே வரணும். ஏ என்னாச்சு கவியா, என்ன விஷயம்? அஸ்வதிக்கு. அப்படியா அப்படியா? ஓகே ஓகே, நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, நான் உடனே அங்க வந்துறேன். ஓகே ஓகே, வந்துறேன் இப்போ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் போடு. என்ன வந்துட்டாரா? இல்ல, இன்னும் வரல. ஆ வந்துட்டாரு. என்னாச்சு அஸ்வதி, உனக்கு என்னமாச்சு அஸ்வதி? காவியா, அஸ்வதிக்கு என்னாச்சு? இல்லை டாக்டர், நீங்கள் போன அப்புறம் மூணு பேர் உட்காந்து பேசி தான் இருந்தோம். திடீர்னு அஸ்வதி கண்ணெல்லாம் இருட்டாதுன்னு, சாரி சாரி சாரி, தலை சுத்தி கீழே விழுற மாதிரி இருந்தா. ஆனால் நான் தாங்கி பிடிச்சினேன் டாக்டர். ஆண்டி அவ வாமிட் கூட எடுத்தாலே சொல்லலையா? ஆமாம்மா, வாமிட்லாம் கூட எடுத்தா. இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? பல்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. எனக்கு ஒண்ணு தப்பா தெரியலையே அங்கிள். நல்லா பாருங்க அங்கிள், நீங்க போனானே அவ தப்பா தான் தெரிஞ்சா. வாமிட் பண்ணல? அதானே சொல்றேல்ல, அவ மூணு தடவை பல பலர்னு வாமிட் எடுத்தா. டாக்டர், ஒருவேளை ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? இருக்கலாம். அஸ்வதி அஸ்வதி அஸ்வதி, ஏந்துக்கோ, அப்பா கூப்பிடுறார்ல. ஏந்துக்கோ ஏந்துக்கோ. அப்பா அங்கிள், அஸ்வதி பேசிட்டேன், இன்னைக்கு அவ்வளவு, நீங்க பயப்படாதீங்க. என்னமாச்சு உனக்கு அஸ்வதி? அத சொன்னல, ஒரே மைக்கும் ஒரே வாமிட். நீ சும்மா இரு, அஸ்வதி சொல்லட்டும். ஆமாப்பா, ஒரே மைக்கும் ஒரே வாமிட். சரி அஸ்வதி, இப்ப எப்படி இருக்கு? ஒரே பலவீனமா இருக்குமே லஷதி. நீ சும்மா இரு, அஸ்வதி சொல்லட்டும். ஆமாப்பா, ஒரே பலவீனமா இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அப்பா, நீங்க ஆஷாவோட அம்மாவை பாத்துட்டீங்களா? இல்ல பார்க்கலடா. நீங்க கேக்கல. சரி பரவால, அடுத்த முறை அவங்க எப்ப இருப்பாங்க நான் சொல்றேன், நீங்க போய் பாத்துக்கோங்க. ஓகே சரி, அப்படியே செஞ்சிரேன். என் சொல்லும் பூஜா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சந்திக்கிறது சரியில்லை. ஒரு குற்றவாளியோட நீங்க பிடிபட்டா உங்க வாழ்க்கை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பூஜா. என் வாழ்க்கைக்கு நல்லதுங்கிறது நீங்க குற்றவாளி இல்லை நிரபராதன்னு நிரூபிக்கிறதுல தான் இருக்கு. நடக்கிறது நடக்கட்டும்னு நானே சும்மா இருக்கும்போது நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நீங்க சுமையா சார், காவ்யா, போதும் பூஜா, எது நடந்தாலும் அதை என்னோடய முடியட்டும், விட்டுனுங்க. இதுக்காகவா நானும் மற்றவங்களும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம்? ஆ சரி, என்ன எதுக்காக இங்கே வர சொன்னீங்க? நாளைக்கு நீங்களும் அந்த டிஎஸ்பி தேவராஜும் மீட் பண்றீங்க. என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் ராஜசேகர். உங்க விஷயத்துல இந்த பிரச்சனை தள்ளி போட போட அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்கிறது.
அதனால பாதிக்கப்படுறது யாரு? நீங்க, நீங்க மட்டும்தான். டிஎஸ்பி தேவராஜ சந்திக்கிறதுல இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு நான் நம்புறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்ல. முயற்சி பண்ணி பார்க்கலாமே. நீங்க ஏமாந்து போயிடுவீங்க, பரவாயில்லையா? நாளைக்கு நடக்க போறது வெறும் பேச்சுவார்த்தை மட்டும்தான். அவர் உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டார், உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்க மாட்டார். அந்த டிஎஸ்பி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கார். சட்டத்துக்கே அவர் விசுவாசமா இருந்ததில்ல, உங்களுக்கு அவர் விசுவாசமா இருப்பாரு நம்புறீங்களா? இல்ல ராஜசேகர், நீங்க நினைக்கிற மாதிரி விபரீதமா எதுவும் நடக்காது. உங்களோட தேவராஜ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் பூஜா. அவர் இப்ப என்ன பண்ணிடுவார் நினைக்கிறீங்க? என்ன வேணாலும் செய்வாரு, வாய்ப்பு கிடைச்சா ஷூட் பண்ண கூட தேங்க மாட்டாரு. சரி, இப்ப என்ன சொல்றீங்க? நாளைக்கு இந்த டிஎஸ்பி சந்திக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படிதானே? விருப்பம் இல்லைன்னு இல்ல, ஆனா அதனால எந்த பிரயோஜனம் இல்ல. இருந்தாலும் நாளைக்கு நான் தேவராஜ சந்திக்கிறேன். என் பிரச்சனை சால்வ் ஆகும்னு இல்ல, உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்க காவ்யா, சோமே சார் எல்லாம் தேவராஜோட தொந்தரவுல இருந்து தப்பிச்சிடுவீங்க இல்ல? எங்களெல்லாம் பெரிய பிரச்சனையா எடுத்துக்காதீங்க. சரி, நாளைக்கு நடக்க போற சந்திப்பு எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிச்சுன்னா என்ன நீங்க ஏத்துப்பீங்களா சொல்லுங்க ராஜசேகர். என்ன நீங்க ஏத்துக்குவீங்களா? அது விடுங்க, நாளைக்கு ஏதாவது விபரீதமா நடந்தா நீங்க என்ன மறந்துடுவீங்களா? உங்களை நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டுடுவேன் நினைக்கிறீங்களா? பூஜா, நான் வரல. கொஞ்சம் மெல்லமா தான் பேச. என்ன? சரி, நான் வரல. சொல்லிடுவியா? அவ்வளவு தைரியம் வந்தாச்சா? சொல்ல பாக்கலாம். ஏ, என்ன ரொம்ப பயமுடுத்துற? நான் சொல்லுவேன், நான் வரல. உன்னால சொல்ல முடியாதுமா. ஏன்னா அஸ்வதியோட அப்பா டாக்டர் ராஜ்குமார் உனக்கு வேணும்னா உங்க அப்பா கிட்ட பேசி முடிவு பண்ண வேண்டியது நான். அது முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. போச்சு போச்சு போச்சு, இத சொல்லியே என்ன கௌத்ரியே. ஒண்ணு இல்ல பூஜா, சிம்பிளான மேட்டர். இத பாரு, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேலெல்லாம் ஏறி போய் கை கால்லாம் உடைச்சிட்டு போய் நிப்போம். அங்க அவர் இல்ல, அவரு அப்படி நின்றுட்டு இருப்பாரு. வாங்க வாங்கன்னு சொல்லுவாரு. என்னன்னா, அவர் நடந்து போறச்சே இந்த பள்ளி இல்ல பள்ளி மரத்தோரமா அப்படின்ச்சா. என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர போறதா தெரிஞ்ச மாதிரி. இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு அங்க மாட்டிக்கணுமா என்ன? வேணாம் பூஜா, மறுபடியும் அந்த ஆளு வெங்கட்ராமன் எங்க அப்பாவை தேடிட்டு வந்துட்டானா? என்னால முடியாதுமா. வேண்டாம், வா போயிடலாம், வா வா சும்மா வா போலாம். இதுக்கு மேல எப்படி போற? என்ன பிளான் பண்ணிருக்க? கயிற மேல போட்டா தானே ஏற முடியும். ஓ, இத நான் அப்பவே நினைச்சேன். இது படி, அது குடு. உனக்கு தெரியாது, இது இது ஒரு சினிமா பட டெக்னிக். அது இது இது எப்படி, ஆ அது ஒரு கருத்து இருக்கு இதில். அதாவது இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டு நான் இப்படிதான் சினிமா படத்தில் என்னென்னு நான் விடுறதா இல்லை. இப்போ போட்டு இப்படி எடுத்து அடி அப்படி போட்டு சூப்பர். இதை நான் நிறைய சினிமா படத்தில் பார்த்துருக்கேன் பூஜா. இந்த ஹீரோல இப்படி தான் இதை தூக்கி போடுவான். அங்கே அங்கே போய் மாட்டிக்கும். அது அங்கே கம்பு இருக்கான்லாம் அது கவலை கிடையாது, ஆனால் அங்கே போய் மாட்டிக்கும். இப்போ பார், இதை பார், ராஜ்குமார்னு சொல்லிட்டேல, அதுக்கப்புறம் ஓன் பிரச்சனைலாம் என் பிரச்சனை தான். ஆனால் என் பிரச்சனை எனக்கு தான். இப்போ பார், இப்போ பார், நான் நான் தூக்கி போடுறேன். அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம்.
எனக்கு தெரியாதா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல ட்ரையல்னு ஒரு முயற்சி எடுத்தா விட மாட்டீங்களே என்ன என்ன எங்க போணும் எங்க போணும் சொல்லு இந்த பக்கமா அந்த பக்கமா சொல்லு நான் போடுறேன் இப்போ அதை ஒர்க் அவுட் பண்றேன் சும்மா இப்ப என்ன சொல்றேன் என்ன இப்போ என்ன என்ன நான் தான் முதல்லே சொன்னேனே ட்ரையல்னு புரியவே புரியாது இப்போ இப்போ பாரு இப்போ வரும் இப்போ அது கை சரியா வரல அதான் அதான் இப்போ இப்போ கரெக்டா வரும் பாரு அது இப்போ கரெக்டா வரும் இப்போ கரெக்டா வந்துரும் வேணாம் அது என்கிட்டே கொடு இரு இது என்னது இது எனக்கு மான பிரச்சனை நானே போடுறேன் ஃபைனல் அட்டெம்ப்ட் இது பாரு ஆ பாத்தியா மாட்டிச்சு சூப்பர் மாட்டிச்சா யார் இந்த காவியா என்ன ரேஞ்ச் நான் தான் சொன்னே இந்த மாதிரி சினிமா சென்டிமென்ட்லாம் வர்க் அவுட் ஆகும் அவன் மாட்டினான் இருக்காரா